ஓம் குருப்போ நமக. 11வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். சஞ்சய உவாச ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேப்பமான கிரீடி நமஸ்கிருத்வா பூய ஏவாக கிருஷ்ணம் சகத் கதம் பீத பீத பிரணம்ய. விஸ்வரூப தர்ஷன யோகம் என்ற இந்த 11வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் பகவானின் விஸ்வரூபத்தை காண விரும்பி பகவானிடம் விண்ணப்பித்தான். பகவானும் அவன் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த சாதாரண கண்களால் விஸ்வரூபத்தை காண இயலாது என்று கூறி அவனுக்கு ஞான கண்களை வழங்கினார். விஸ்வரூபத்தின் மேன்மையை பகவானே தன் வாயினால் முதலில் கூறினார். பிறகு பகவானை தொடர்ந்து சஞ்சயன் அந்த விஸ்வரூபத்தை வர்ணித்தான். பிறகு அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை முதலில் ஆச்சரிய பாவத்தால் கண்டதால் அவனும் தன் ஆச்சரிய பாவத்தால் வர்ணித்தான். பிறகு அந்த விஸ்வரூபத்தை பகவானின் அழிக்கும் தன்மையை பார்த்து பயத்தினால் வர்ணித்தான். அதைத் தொடர்ந்து பகவானை, நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டான். பகவான் அதற்கு சில ஸ்லோகங்களில் அவன் கேள்விக்கு பதில் கூறி வந்தார். நானே கால தத்துவமாக இருக்கின்றேன், அனைவரையும் அழிக்கும் செயலை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். ஆகவே நீ யாரை கொல்ல வேண்டியதாக எண்ணி வருந்தினாயோ அந்த பீஷ்மர் துரோணர் ஆகியோரை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன், நீ நிமித்தமாக ஒரு கருவியாக மட்டுமே செயல்படு என்று கூறினார். இனி இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் சஞ்சயன் பேசுகின்றான். இங்கு பகவான் சொற்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அர்ஜுனனின் மனநிலையை வர்ணிக்கின்றார். சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் பேசினான். ஏதத் ஸ்ருத்வா வச்சனம் கேசவஸ்ய, கேசவஸ்ய கேசவனுடைய, பகவானினுடைய, கிருஷ்ணரனுடைய ஏதத் வச்சனம், இந்த சொற்களை, கடந்த மூன்று ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட சொற்களை ஸ்ருத்வா கேட்டு, கிருதாஞ்சலிகி வேப்பமானக கிரீடிகி, கிரீடி என்றால் கிரீடத்தை உடையவன், அர்ஜுனனை குறிக்கின்றது. கிருதாஞ்சலிகி வேப்பமானக, வேப்பமானக என்றால் நடுநடுங்கி, கிருதாஞ்சலிகி கைகூப்பி வணங்கி, பகவானின் சொற்களை கேட்ட அர்ஜுனன் பகவானை நடுநடுங்கி கைகூப்பி வணங்கி, இனி இரண்டாவது வரிக்கு சென்றால், நமஸ்கிருத்வா பூய ஏவ ஆஹு கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீதக பிரணம்ய. சகத்கதம் தழுதழுத்த குரலில் பீத பீதக பயந்தவாறு நமஸ்கிருத்வா நமஸ்காரம் செய்து பிரணம்ய வணங்கி பூய ஏவ ஆகூர் மீண்டும் பேசினான். யாரிடம்? கிருஷ்ணம் பகவானிடம் இவ்விதம் மீண்டும் பேசினான். இந்த ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால் சஞ்சயன் பேசினான், பகவானின் இந்த சொற்களை கேட்ட கிழத்தை உடைய அர்ஜுனன் நடுநடுங்கி கைகூப்பி நமஸ்காரம் செய்து தழுதழுத்த குரலில் பயந்து வணங்கி பகவானிடம் மீண்டும் இவ்விதம் பேசத் துவங்கினான். அர்ஜுனன் என்ன பகவானிடம் கேட்டான் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.